நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகள் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? தர்ம சங்கடமான நிலைமையில நம்ம வந்து இருக்கோம். டெய்லி 4 to 5K கேசஸ், அது இன்க்லாம் வந்துட்டு 6K அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. நடக்க மாட்டீங்க. நீ கேள்விக்குறியா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு நிலைமையில வந்து ஒரு மோசமான நிலைமையில எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். நம்மளால எவ்வளவு நாள் இதை வந்து தகன் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு கூட தெரியல. சிங்கப்பூர் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் இவ்வளவு கேஸ் நம்ம பாரு எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றோம்னு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். இப்ப வந்துட்டு வாய் விட்டு தூக்கி விட்ட காலரை கழிச்சு சண்டையை கழித்தி அம்மனமா தெரிய இல்ல. இதோட மண்ணுக்குள்ள அனுப்பாம விட மாட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. பாப்புலேஷன் போக போது போ. பந்துவன் இப்ப மூலையானு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்தானுங்க. அதுல ஏதோ நல்லது இருந்துச்சு எனக்கு தெரியலையே. இருந்துச்சு என்னதுன்னா மக்களுக்கு எது தேவையோ அதுதான் இருந்துச்சு. ஆமா ஆமா, அதாவது ஐ சினார், ஐ இது, ஐ சித்ரா, அப்புறம் வந்து ஐ புவனா, ஐ மேனகான்னு கண்டதெல்லாம் வரப்போகுது. கேட்டேன் இதெல்லாம் ஐபோன் கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல. அதாவது பந்துவான் மொரட்டேரியம் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில நம்ம காசை நம்மளே எடுக்க வச்சிடறானுங்க. எப்படி நம்ம காசை நம்மளே எடுத்து, அதாவது நம்ம இபிஎஃப் காசு எல்லாம் இப்பயே முடிச்சுட்டோம் வச்சுக்கேன், வயசான கடத்த வந்து நமக்கு வந்து பிச்சை தான் எடுக்கணும். இல்ல இது எப்படி தம்மா இருக்கு, முதல் மண்ல ரெஃபரன்ஸ் வர பச்சா ஒரே குண்டு போடுவாரா? அது இதுல எப்படி தம்மா இருக்கு, குண்டு நம்ம கிட்ட இருக்கு ஆனா இவர் நம்ம குண்டு பிடிக்கிட்டு நம்ம கிட்டே குண்டு கொடுத்துறாராம். இது பாத்தீங்களா போலீஸ் ஆண்டு குண்டு வச்சுக்கோங்க, சொல்லிக்கோங்க, நல்லா வெடிக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மொரட்டேரியம் தான், மொரட்டேரியம்ன்ற பேர் வச்சுட்டு அதே மொரட்டேரியம் தான். என்ன திரும்ப ரூல்ஸ் மாத்தினானுங்க, B40 தவிர எல்லாரும் அப்ளை பண்ணலாம், எல்லாரும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஒரு பந்துவானடா, இல்ல இதுதான் உங்க பந்துவானா? எரிமலை எப்படி ஆண்டவா ரொம்ப போய்கிட்டு இருக்கு. வேக்சினேஷன் வந்து ஸ்பீட் அப் பண்றாங்களா, அதுவும் பண்ணல. அவன் ஸ்லோவா அவனுங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்லோலி ஸ்லோலி பீப்பிள் எப்ப வரும்னே தெரியல. அதாவது மக்களே, அது ஒரு சின்ன விஷயம் வேற. மேக் ஷூர் தட் யூ கைஸ் ஹவ் அப்டேட்டட் யுவர் மைஸ் ஜத்ரா ஆப், அதாவது ரீஃப்ரெஷ் ப்ரொஃபைல். அதாவது திருப்பி நீங்க போய் அந்த அசஸ்மெண்ட்லாம் செஞ்சு உங்க ப்ரொஃபைல ரீஃப்ரெஷ் பண்ணா அந்த வேக்சினேஷன் டேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா எங்க அப்பாவும் இப்படிதான் ரீஃப்ரெஷ் பண்ணாம சுத்திட்டு இருந்தாரு. டக்குனு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஆடோ நான் டேட் இருக்கு, என்ன 4 days 3 days அப்படின்னு போட்டுருந்துச்சு. பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அதான் சோ யார் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் பாடி சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிக்கிட்டு டெய்லி SMS மட்டும் அனுப்ப தெரியுது. மைசு ஜாத்திரல ஒரு வேக்சினேஷன் டேட் வந்துருச்சுன்னு ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் வரகணுமே அந்த ஆப் டெவலப்பர் தான் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு வர நோட்டிபிகேஷன் ஒன்னே ஒன்றுதான். சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தேன் வேக்சினேஷன் பத்தி மெசேஜ் மட்டும் தான் அனுப்புறானுங்கடா, ஆனா வேக்சினேஷன் டேட் மட்டும் கொடுக்க மாட்டேன். இப்படியே மெயின்டெயின் பண்ணி ஓட்டுங்க.
சோ மூவிங் ஃபார்வர்ட் டு இந்த இது கவர்மெண்ட் பத்தி விட்டுருவோமே. சோ நம்ம நம்ம பர்சனலா ஃபேஸ் பண்றது நம்ம வாட் பீப்பிள் ஆர் ஃபேஸிங் தீஸ் டேஸ் ரிகார்டிங் திஸ் லாக்டவுன். ஒரு வருஷத்துக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டோம் நடந்து முடிக்கிறதுக்குள்ள வருஷமே முடிஞ்சது. நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் தான் கொண்டாடணும். சோ மொத்தத்துல ரெண்டு வருஷம் வேஸ்ட், டோட்டல் டேமேஜ். இல்ல என்னோட அடல்ட் லைஃப் இருக்கு பத்தியா, இந்த சிரிப்புக்கு முன்னாடி மக்களுக்கு தெரியும் சில சிரிப்பா சில அருவாருங்கிற மாதிரி சிரிப்புக்குள்ள ஒரு வலி இருக்கு. பேசிக்கலி அதாவது நாங்களே வந்து இந்த பாட்காஸ்ட் செய்யறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல எஸ் ஒரு டைம் பாஸ் அட்லீஸ்ட் சம்திங் டு டூ, இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒரு என்வாயர்மெண்டா மாறிட்டு வருது. பிகாஸ் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் மார்ச்ல இருந்து நிறைய பேர் வந்து வீட்லயே தான் இருக்காங்க. ஸோ பீங் இந்த சேம் என்வாயர்மெண்ட் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூ பீங் கூப்டா வீட்லயே தான் இருக்கிறோம். அண்ட் தென் லைக் சில பேர் வந்து லைக் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஸோ தேர் இன் தியர் ரூம் நாலு செத்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேர் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ், தேர் நாட் மூவிங். அதுவும் வேற வீட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு வேலை மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒர்க் லோட் இஸ் கைண்ட் ஆஃப் கிரேசி. ஸோ செய்யறதுக்கு அதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல பீங் இன் தட் சேம் என்வாயர்மெண்ட் யூ சி லைக் யூ கேர் அப் எவ்ரிடே, எந்திரிக்கிறதும் வேலை செய்யறதும் அப்புறம் ஜஸ்ட் சாப்பிட்றதும் திருப்பி வேலை செய்யறதும் தூங்குறதும் இதே தான் வந்து ஒரு ரொபோட்டிக் லைஃபாக வந்து மாறினதுனால நிறைய பேருக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு. லைக் பீப்புள் ஆர் டிப்ரெஸ், பீப்புள் ஆர் பீங் சேட், பீப்புள் ஆர் அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்சைட்டி, யூனோ. அது மட்டும் இல்ல, ஹோம் ஸ்வீட் ஹோம்னு பொது ஒன்று சொல்லுவாங்க. ஹோம்ல இருக்கிற மாதிரி ஒரு சுகம் இருக்காது, ஒரு சொர்க்கம் இருக்காது. அது எப்பத்துமா ஃபீல் பண்ணுவோம் நம்ம வெளியே ரொம்ப நேரம் இருந்து வீட்டுக்குள்ள இருந்தாதான் அதுதான் வீட்டுக்குள்ளே இருந்தா ஹோம் ஸ்வீட் ஹோம் இல்ல ஸ்வீட் இல்லமா ஸ்வீட்டே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அதாவது ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால முடி கொஞ்சம் கொட்டுறமே நான் ஃபீல் பண்றேன். கொஞ்சமா ஹலுசினேஷனா தெரியல, கொஞ்சமா கொஞ்சமா தெரியல, நல்ல முடி எட்டி பாக்குது. நான் அவ்வளவுதான் கொட்டி எல்லாம் கொட்டி போயிடும் போல இருக்கு எனக்கு. டெய்லி கொட்டு கொத்து கொத்தா உழுவுது தெரியுமா, கொத்து உழுவுதா. அதான் யூ ஜஸ்ட் டேக் இட் லைக் தட் யூ நோ அண்ட் இட் ஜஸ்ட் டிராப்ஸ் லைக் எனிதிங். அண்ட் எனக்கு அப்படி நடந்ததே இல்ல தெரியுமா. சொல்லிட்டு Yeah, coming back to the mental health issues kind of thing. So, நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய சூசைட் கேசஸ் வேறு இருந்துச்சு. Even few days ago, there was someone who were hanging themselves in Balakong, Chiras. Yeah, somewhere around there. So, it was kind of traumatizing, kind of hard to listen people doing this. சூசைட் பண்ணுறது ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ரம் ஜனவரி டு மே வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் 40 to 50 அந்த ரேஷியோக்குள்ள நிறைய கேசஸ். யா நிறைய 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 கேசஸ். இந்த பட்சத்தில் லைக் இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தாண்டி ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப பேர் பாதிக்கும் பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹோம்லெஸ் பீப்புள், அப்புறம் மேலே இந்த புவர் பீப்புள் முந்தியெல்லாம் அவங்க கண் முன்னாடி தோன்றப்படுவாங்க. பட் இப்போ பார்க்க முடியல அதே லைஃப். ஓ வாட், தட்ஸ் தி திங் தட் கேன் பி வெரி வெரி hard to see because in the உனக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் டைம்ல வந்துட்டு சொன்னாங்க நம்ம வந்து பீப்பிள்லாம் வந்து ஹோம்லெஸ் பீப்புளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, இது பண்ண கூடாது, அது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ரூல் போட்டான், ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? ஸ்டூப்பிடான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களே வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குமே நம்ம கொடுக்கறதும் அதுவும் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்றாங்க. என்ஜிஓஸ் தெரியல, ஐ டோன்ட் ஐம் நாட் ஷுர் வெதர் கரண்ட்லி எனி என்ஜிஓஸ் ஆகிவே. பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து ஐ யூஸ் டு நாங்க சர்ச் மூலியமா வந்து வி யூஸ் டு கோ அண்ட் கிவ் ஆல் திஸ் ஹோம்லெஸ் பீப்புள் சாப்பாடு எல்லாம் நாங்கள் வந்து இந்த டொனேஷன் ட்ரைவ் எல்லாம் பண்ணும்போது வி வில் கோ அண்ட் கிவ் த ஒரு மிஷன் மாதிரி இல்ல அண்ட் த சர்ச். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியல என்ன அதுன்னு, பிகாஸ் வி கான் கோ இன் குரூப்ஸ்ல.
சோ யாரு போறாங்க, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குது, என்ன நடக்குது, எதுவுமே தெரியல எங்களுக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியா தெரியல ஆனா சொல்றேன்னு, அறம் செய்ய விரும்பு ஆறு வதிசினம் சொல்ல முடியாது. அது வந்து இல்ல பரவாயில்ல, பழமொழியில பரவாயில்ல. ஃபாரினர்ஸ் இருக்கானு பாத்தீங்களா, இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அவங்க நிலைமை கொஞ்சம் பரிதாபமான நிலைமையா தான் இருக்கு. ஏன்னா சம் ஆஃப் தேம் சிலவங்களுக்கு பெர்மிட் இல்லை தெரியுமா. ஆமா, பெர்மிட் இல்லாதவங்க அவங்களால கேஸ், அவங்களோட ஹெல்த் இஷ்யூ கூட அவங்களால கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இட் டோன்ட் ஹேவ் பெர்மிட், சும்மா வெளியே நடமாட முடியாது. நம்ம லாஸ்ட் கூட கேள்விப்பட்டோம், நிறைய பெர்மிட் இல்லாத ஒர்க்கர்ஸ், ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஃபினான்ஷியலி பாதிக்கப்பட்டனால நிறைய பேர் இறந்தாங்க. ஆனா அது மூடி மறைக்கப்பட்டதால் எனக்கு தெரியல, பட் ஐ டோன்ட் நோ. But it happened, you know? Yeah, exactly. And then I got to know from a few people that foreigners, they are not allowed to be vaccinated. I don't know for what reason. I'm really not sure about the reason. But they are not eligible for vaccination kind of thing. So they are kind of suffering because they are, a majority of workers, they are working under the... under the textiles and stuff. So அதனால தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய சைட் ஒர்க் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கு பத்தியா, நான் பார்த்த வரைக்கும் ராத்திரி 8 மணி மேல வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சில சைட்ஸ்ல, லைக் பலாக்கோங்க இந்த இடம். ஸோ ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றாங்களா, சிலவங்க எல்லாமே வேக்சினேட் பண்ணி தான் இருக்காங்க, அண்ட் நிறைய பேர் ஸ்வாப் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, விச் இஸ் குட். Tough situation that they have to let go because kas katta mudila and all that, maybe rent high irukalam, a lot of kind of things are going on. So along with that, many people have lost their jobs. Adhu vera. Speaking of that, you know sonni appa the small business ellame adhula enna problem irukna, nare perite ketten rent kuda ana vara varumanam. Yes, romba kammi. Aama unma na romba ketta varaikum ella adathilum rent sanga mahal bro, sanga mahal, sanga mahal. Yeah, appo idhula edho or fundamental there something wrong, you know. அதுதான் மிகப்படி ஆணி தரும் ஹார்ட் ஆஃப் மலேசியா கூட சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்படிதான் நினைக்கிறேன், பிகாஸ் யூ ஆர் மூவி லவர்ஸ். யா ஆஃப் கோர்ஸ். சோ ஷீ அஃபெக்டட் அஸ் சோ பேட்லி. யா, பிகாஸ் அண்ட் தென் பிகாஸ் நிறைய ஆஃப் அவர் மலேசியன் இந்தியன்ஸ் ஆல்சோ மூவி மேக்கர்ஸ் நிறைய மூவிஸ் சப்போஸ் டு ரிலீஸ் எல்லாம் ஆன் ஹோல்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் தியேட்டர்லாம் தரக்காததனால அண்ட் பிகாஸ் ஆஃப் தி எம்சிஓ அண்ட் ஆல் தட். சோ கை கூடி வந்துச்சு அப்படியே போச்சு. யா அண்ட் தென் ஈவென்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது டோட்டலி கிரஷ்ட். ஏன்னா அது இப்போ இந்த ஆன்லைன் ஈவெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி பிரசன்ட். அதனால தானே அந்த ஈவெண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் மாதிரி வரவே வராது. ஆன்லைன் ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு என்னத்தை செய்ய. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இவெண்ட் சொல்றப்ப ஞாபகத்துக்கு வருது, இந்த வருஷம் தை புஸ்திக் பண்ணானுங்க ஆன்லைன் வழியா பூஜை நடத்துறது. இல்ல அது கூட பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. ஆனா லைக் அதான் டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல ஸ்டில் ப்ரே பண்ணலாம், ஸ்டில் அது ஸ்டில் என்ன ஃபேத்ல. சோ அது ஒரு வேற மாதிரியான ஒரு விஷயம். பட் திஸ் பீப்புள் இன்வால்விங் ஜாப்ஸ் இன்கம்ஸ் அண்ட் ஆல் தட், சோ குளோபல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஈவென்ட் கம்பெனிஸ் ஹூ டூ லைக் கான்சர்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் custom. Yeah, because no one is coming and no one is going, so everyone lost their job, source of income in a way. So adu or custom vera, and a lot of like airlines la vela senjavanga lost their jobs as well. Avanga ella adha enna pandranga kadasi and grab ottit irukanga, adha vandu romba sogamana or vishayam. Food Panda grab ottranga daily basis la. Students vandu ipo vandu Food Panda riders ah irukanga, Mac delivery drivers ah irukanga, because they got no other choice. Oru oru side income venumna food industry mattum dhaan vandu at this point. Food Panda grab food indha mari vishayam la mattum dhaan vandu strong ah irukkaranaala
I think people don't really have a choice. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட் பண்றேன்னு சொன்னீங்க. நான் 6 மணிக்குலாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணா நான் அன்னைக்கு தான் கேஃப்சிக்கு போனேன் சாப்பாடு ஆர்டர் பண்ண போனேன். அத்தனை ஃபுட் பண்டல் அது ஃபுட் பண்டல் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே பூங்கஸ்ல பண்ணி கிடக்குது. Yeah, because சும்மா கேட்க வந்தேன் ஜிங்கர் பர்கர் இருக்கா கேட்டா சார் அப்ப சார் குறை சும்மா பூங்கஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்ற பாய் வெளியே நின்று பார்த்தா கூட்ட கூட்டமா கிடக்குறாங்க பண்டா அம்மா போய் பேசலாம் உன்கிட்ட பிசினஸ் ஃபுட் பண்டா வச்சவனு நீ சஜல கிட்ட போய் ஹோப் ஓகே ஆம்லா சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சு நான் கட்டி பிடிக்கல சும்மா தான் சொன்னேன் டேய் ஏய் ஐ மீன் கட்டி பிடிச்சால தப்பு இல்ல because I everyone needs a hug கஷ்டப்படுறீங்களோ யூ நீட் ஃபுட் எனி அதர் சப்ளைஸ் வீட்டுக்கு செலவு ஜாமா வேணுமோ ஓ யூ நோ சம் ஒன் அவங்க கஷ்டப்படுறாங்க உங்களால உதவ முடியல பட் தென் யூ நீட் யூ வாண்ட் டு ஹெல்ப் இன் அ ஸ்மால் வேனாலும் ப்ளீஸ் ரீச் அவுட் டு பீப்புள் பப்ளிக் ரீச் அவுட் பண்ணுங்க ஒரு வெள்ளக்கொடி அதாவது வீட்டில் வந்து அந்த வெள்ளக்கொடியை வைக்க சொல்றாங்க ஸோ தட் பீப்புள் நோ தட் யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் ஸோ இந்த பாட்காஸ்ட் யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களோட நேபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து ஹெல்ப் வேணும்னா இந்த பண்டிகை பூத்த எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் தம் டு ரீச் அவுட் அஸ் வெல் அவங்களுக்கு என்னாச்சும் தேவைன்னா ஃபுட்ஸ் பாரங்க பொருளுவான் அதாவது வீட்டுக்கு தேவையான செலவு ஜாமா ஸோ உடவு பிள்ளைங்க இருப்பாங்க எக்ஸாம்பிள் ஏன்னா பெம்பர்ஸ் வாங்கணுமோ ஸோ ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப் என்னென்ன தேவையோ அதை வந்து செஞ்சு ரீச் அவுட் பண்ணி கேளுங்க பிகாஸ் எல்லாரும் வந்து இந்த டைம்ல எல்லாரும் வந்து வி ஆர் ஹெல்பிங் ஈச் அதுன்ற ஒரு விஷயத்துல இந்த ஒரு பெண்டேர பூத்தேன்ற ஒரு விஷயம் வந்து வெளியாக பெண்டேர பூத்தே சொன்னீங்க இது வந்துட்டு ஏன் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்துச்சுன்னா நம்மளோட கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த சதி லீலையினால மக்களை உண்டாக்கிய ஒரு இனிஷியேட்டிவ் ஆனா ட்விட்டர்ல முத பார்த்தேன் ஒரு கவர்மெண்ட் பாடி வந்துட்டு அந்த ஐடியா சுட்டு நாங்களும் கொண்டு வரோம் சொல்லிட்டு இன்னும் அவனுக்கு ஐடியா சொன்னதா கண்டுபிடிச்ச மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து இதான் பேசிக்கலி வி கேம் அப் வித் தி ஹேஷ்டேக் ரக்யாட் ஜகர் ரக்யாட் பிகாஸ் வி ஹவ் गिवन அப் பேசிக்கலி வி ஹவ் गिवन அப் வி ஹவ் லாஸ்ட் ஹோப் தட் தி கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஹெல்ப் அஸ் இன் எனி வே சோ யா ரக்யாட் ஜகர் ரக்யாட் தான் அதுக்கு அப்புறம் எப்படினா நம்மளே நம்ம காமெடியா இருந்து இல்ல இந்த விஷயம் ஒரு காமெடியான இருந்துச்சு ஒரு பெரிய கச்சி தலை பேர் சொல்ல வரல என்ன பேரே வாயில வரல அந்த மாதிரி பேரு ஸோ அந்த ஆள் என்ன சொல்லி இருந்துச்சுன்னா கீத தா பல்லு பண்டியர புத்தி கீதாஞ்ச பல்லு பண்டியர டோவு கடல் கும்டா எல்லாமே நடக்கும் ஐயர் காசு இல்லைன்னா என்ன பண்றது பதிலதான் கேட்க முடியும் எதுல டோ பண்ண அவசியம் இல்ல ஒரு நியாயம் ஒண்ணு வேண்டாமா சரி நீ ஒரு மன நிம்மதிக்கு டோ பண்றியா அது வேற இது உண்மையாலே கஷ்டத்துல இருக்கிறப்ப டோ பண்ண மட்டும் முடியுமா cannot டப்புன்னு டோ பண்றோம் போய் தொலைவீங்க நீ நடக்க மாட்டீங்க டோ பண்றோம் உடம்ப எலக்கணும் நீ எலக்கிறமா இல்லையா அது வேற டிபார்ட்மென்ட் வாட் கேம் கேன் கேட்டா வெயிட் தான் அதாவது அதாகப்பட்டது நியூ ஹாபிஸ் ஆஃப் மலேசியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைம்ல வந்துட்டு இந்த லாக்டவுன் டைம்ல என்னென்ன ஹாபிஸ் திங்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன ஹாபி வந்து சாப்பிட்றதே ஒரு ஹாபியா ஆக்கிட்டோம் பேசிக்கலி என்ன பண்றதே தெரியாமல் பாரிங்கா இருக்கும் பாரிங்கா இருக்கும் போது இந்த வயிறு வந்து அப்படியே ஹாலோ கடுப்பா இருக்க போய் ஏதோ சாப்பிடு நீ சரியாயிருவ போய் ஏதோ சாப்பிடு நீ வந்து என் மன நிம்மதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த போன வருஷத்துல இருந்து நான் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து அப்படியே பெருத்து குட்டி ஆயிட்டோம் அதான் வந்து ஹாபிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூவிஸ் டிக்டாக் இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்து சாப்பிட்றது ஒரு ஹாபியாவே ஆயிடுச்சு அதுவும் இல்லாம இல்ல எனக்கு வெயிட் எங்க போட்டாலும் கதை இல்ல ஸ்லோவர் போட முடியல தொடங்கிட்ட வெயிட் போட்டுருக்கு ஜீன்ஸ் போடுற என்னடா முட்டிக்கிட்டு நிக்குது முட்டிக்கிச்சே எங்க அம்மா சொல்லுவாங்க உட்கார்ந்துட்டே இருந்தா அப்படித்தான் உட்கார்ந்துட்டே உட்கார்ந்து கிளியிலே ஏய் உட்கார மாதிரி நின்றுகிட்டே இருக்க முடியும் என்னவா அது வாட்ரா இருக்கா நமக்கு எனக்கு தெரியலப்பா அதாவது பேசிக் படம் பாக்குறது அப்புறம் ஏதாவது சமைச்சு சாப்பிடுறது டிக்டாக் வீடியோ செய்யறது அப்புறம் ஏதாவது இப்படியே இப்படியே ஏதாவது அழிஞ்சிட்டு இருக்கோம் சும்மா ஏனோ தானோன்ட்டு நம்ம ஏதோ எடுத்துட்டு வந்தோம் ஆமா அதுதான் நீ கேள்விப்பட்டியா இந்த நான் எசென்ஷியல் sectors are also like open did you like hear any news about it really like how
நிறைய இருக்கு. நீ சொல்றது எனக்கே பூசா இருக்குப்பா. அதான் பேசுறேன். அதாவது நான் எசென்சியல், அதாவது என்ன சொன்னாங்க, எசென்சியல் செக்டர்ஸ் மட்டும் தான் திறக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இண்டஸ்ட்ரினா. ஆனா ஆக்சுவலி பார்த்தோம்னா நான் எசென்சியல் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இந்த மிட்டி லெட்டர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த லெட்டர் அதாவது லெட்டர் வந்து ஈஸியா வாங்கிடலாம். அதாவது நம்ம யாரை பிளேம் பண்ணா கண்டிப்பா மீட்டி தான் நம்ம வந்து பிளேம் பண்றோம், பிகாஸ் அவங்க வந்து ஈஸியா அப்ரூவ் பண்ணிடுறாங்க அந்த லெட்டர். ஆனா பார்த்தோம்னா நிறைய நான் எசென்சியல் கம்பெனிஸ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த மிட்டி லெட்டர் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. ஓகே, லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், பட் தேர் நாட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், வேலைக்கு போக சொல்றாங்க. ஏன்னா கம்பெனி போக சொல்லுது அப்படின்றாங்க. கம்பெனி பார்த்தோன்னா அவ்வளோ எசென்சியலா கம்பெனியாவே இருக்காது, நார்மல் ஏதாச்சும் ஒரு கம்பெனி தட் இஸ் ஏபிள் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதான் இது ஒரு சில அட்ராசிட்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாளா. ஏன் இதெல்லாம் எதுக்காக காசு பண்ணும் தொட்டு மண்ணி எல்லாம் ஓகே, உயிர் போனா வருமா வருமா இல்ல இல்ல நம்மளே செல்ஃப் லாக் டவுன் பண்ணி ஓட்டு வேண்டா ரோட்டு மேல வேணாம் இப்படி சொல்லி சொல்லி ரொம்ப இந்த குழம்புல விட்டுட்டு நம்ம பர்சனல் விஷயத்துக்கு வருவோம். நம்ம இந்த லாக்டவுன் ஒன்றரை விஷயத்துல என்னென்ன வாழ்க்கையில இழந்தோம், முடி இழந்தது தவிர வேற இங்கேதான் வரும் போல கிடைச்ச வரைக்கும் ஒன்றா ரெண்டா விஷயங்கள் எல்லாம் சொல்லவே ஒரு பாட்காஸ்ட் போதுமா? சாப்பாடு we have food at the stall irukto and kuye kuye irukto pasamalam we are missing pasamalams like anything pasamalam porudhu vende grocery vaangiradhukilla adu basically and appam balle classic appam balle adhe da kuye koringa adhe da idala vaangiradhu pasamalam petti saapada vaangiradhu or main agenda va vechi sutikittu irupom so definitely appo mela anga cake we pannungala and cake oh yeah போட்டி வச்சிருக்கேன் நீ வந்து உனக்கு ஒரு நேரம் கால வரும் அப்படின்ட்டு. ஐயோ ஆண்டோ அது And speaking of that, I miss traveling around. என்ன கேட்டேனா நான் மாஸ்டர் கரோடி கிரந்திங் போறேன் சரியா, கிரந்திங் போகாத கிரந்தி ஒரு மூச்சு படாதனால படையப்பா மூச்சு நின்று போச்சு மாரி அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்க நிக்கல தெரியும் நிக்கல தான் ஏன்னா I don't know what to say man. ஏன்னா நான் கடைசியா போனது போன வருஷம் சரியா, முடிஞ்சாலும் So, we really miss that. Anikita okandu pesi irundhom. Like, hey, we really miss traveling. Like, Penang, Pera, just a weekend. Just, you know, chilling and stuff. So, romba miss pandrom. Even a long drive to PD, I'm missing with my friends a lot. Romba miss pandren. Yeah, traveling. I miss pandren. Pesa Hills.
அங்க போனா ரெஸ்டாரண்ட் அரிசாட் இருக்கும், அங்க போய் நாசி போய் கம்போங்க, அது சாப்பிட்டு அப்பாங் லகி சிக்கெட் கம்பி தருவாங்க, அது கேட்டு அவன் துப்பாத குறைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு அது சாப்பிட்டு கீழே வந்து பிரேக் அப்புறம் பிடிக்காம ஐயோயோ பிரேக் இல்லையேன்னு சொல்லிட்டு தண்ணி அதுல ஊற்றி பொறுமையா கீழே இறங்கி எங்க காடி வீட்டுல தூங்கிட்டு இருக்கு. இப்ப டெல் மீ அபௌட் இட், யா தட்ஸ் ஒன் திங். காடி பாய்க்கிறதே இல்ல, அதுவும் எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, நோ எவ்ரி டே ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் அப் பிகாஸ் அப்படியே வச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உட்காந்து போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க எங்க அம்மா வந்து க்ரோசரி வாங்குறதுக்கு கூட்டு போறது மட்டும் தான் அந்த காடி பேசிக்கலி. யா பேசிக்கலி அதான். அது இல்லாம காடின்னு சொல்றப்ப ஞாபகத்து வருது, லைக் ஜஸ்ட் நவ் யூ மென்ஷன் அபௌட் லாங் டிரைவ் ரைட், அதுல சர்வீஸ் பண்ணனும், சர்வீஸ் பண்றது கூட இப்ப குடுப்பன் இல்லாத போச்சு. காடி காடி நினைக்கும் டேய் நீயாடா நீ இப்படி ட்ரீட் பண்ற, என்ன சொல்றது நைட் லைஃப் நம்மள மிட்நைட் வெம்பயர்ஸ். இப்ப கூட நம்ம நைட்ல தான் போ ரெக்கார்டிங் பண்ணிட்டோம். யா பட் நைட் லைஃப் as in going out with the friends. சில பேர் வந்து லைக் ஐ पर्सनலி மிஸ் கோயிங் ஃபார் கிளப்பிங், going to the bar and chilling. எனக்கு ஏன் அது பிடிக்கும்னா பிகாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போகும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், நாட் ஜஸ்ட் டு ஒன் வே லைக் டான்சிங் அண்ட் லைக் என்ஜாயிங் அவர் செல்ஸ், ஜஸ்ட் கம்ப்ளீட்லி என்ஜாயிங் அவர் செல்ஸ் ஃபார் கெட்டிங் அபவுட் ஆல் த வரிஸ் தட் வி ஹேவ். அந்த அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு மட்டும் அந்த வரிஸ் எல்லாம் விட்டுட்டு டான்சிங் அண்ட் ஜஸ்ட் சில்லிங் யூனோ அப்பார்ட் யூனோ ஜஸ்ட் தட், அதை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மூமெண்ட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் யூனோ கோயிங் அவுட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஸ்பெண்டிங் டைம் யூனோ அதுதான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரம் வாரம் மிஸ் பண்ணுறேன்னா இல்லை பர்டிகுலர் நான் இந்த விஷயம் மிஸ் பண்ணுறேன், லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட அந்த ஒகேஷன் போகிறப்போ கப்பவங்களை நெல்சன் ஒரு கிச்சன் பார் இருக்கு, ஓகே நைட்டு தான் எப்பயும் போகிறது. அங்கே வந்து நான் மஷ்ரூம் சிப்ரூம் கொடுப்பான், அந்த மஷ்ரூம் ஸ்ரூம் சுற்றி ஒரு சப்பாத்தி மாரி ஒரு லைக் க்ரன்ச்சியான ஒரு சாப்பாடு அது மாதிரியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அது சாப்பிட்டுக்கிட்டே அந்த மஷ்ரூம்ஸ் குடிக்கிறப்போ லைக் ஒரு மினி சொர்க்கத்தை வாய்க்குள்ளே பூந்து அப்படியே வயிற்றுக்குள்ள ஒரு கலாட்டம். ஸோ அந்த ஃபீல் இல்லாதப்போ லைக் சொர்க்கம் எங்கே? அதான் நைட் லைஃப் லைக் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். Yeah, I miss all that. Okay, like, ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, we are Malaysians are known for our 24 hours, 24/7 convenience stores, 7-Eleven. KK. Yeah. You're hungry at 3 o'clock, you just go to KK, you can buy whatever you want, whatever the hell you want. That's the family mart. What's your name? இன்னொரு விஷயம், உனக்கு திடீர்னு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா ஸ்டில் கோ டு மாமா ஷாப், 24 hour mama shop and buy food. Eggy goreng. Ayyo, that miss pottu. Poli pottu, garanti. Chodikirani. Nambale perattuna, adu saapta mudiyadhu. Mama kadai perattuna, adu saapta. Adu oru, adu oru thani sogam la, adu oru thani sogam la, onnum. Yelu vali sogam. Yeah, and celebrating festivals. Raya, Deepavali, going to friend's house, open house போறது, dress up பண்ணிட்டு photo எடுக்கிறது, you know, and all this kind of stuff. I think நம்ம ரொம்ப ரொம்ப clank போறது. எங்க போறது? Clank, ஆடு தள்ளுபடியில dress. Oh, shopping ஆ? Yeah, right. I really miss all that. நான் miss பண்ணல. ஓ, நீ miss பண்ணலையா? நான் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம் தான். அட பாவி. அது தவிர்த்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் movies, படம் பார்க்கிறது, theater. ஏதோ சதி நடக்குதுரா இல்ல ஒரே தொடர்ந்து ஐ மீன் மண்டே போய் நான் முத முத போய் பார்த்தது டிஸ்னி ராயா அந்த லாஸ்ட் டிராகன் போய் பார்த்தேன். மறுபடியும்
மறுபடியும் ஓகே மிஸ்ஸிங் பார்ட்னு விட்டுட்டு லைக் என்ன சொல்றேன்னா சிச்சுவேஷன் ஹஸ் சேஞ்ச் அலாட் சிச்சுவேஷன் மாறி இருக்கா இந்த ஒரு வருஷத்துல ஏதாச்சும் ஒரு வகையில நீ சொல்லி உன் நெஞ்ச தொட்டு சொல்லு மாறி இருக்கா நீ ஒரு மாறி இருக்கு வெயிட் மாறி இருக்கு திருப்பி அங்கே தான் வர நான் அது ஞாபகப்படுத்தோம் struggling 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 அந்த வார்த்தை கொண்டு தான் இந்த டைம் சொல்றேன் struggles battles sufferings கஷ்டம் stress anxiety depression suicide vocabularies எல்லா வார்த்தையும் சொல்லிட்டாவ இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு தான் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு நமக்கும் வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து பழையபடி திரும்பணும் அந்த நார்மலான லைஃப்க்கு மறுபடியும் போகணும் அந்த என்ன பாட்டு தருமா என் பேக்கு மைண்ட் வாய்ஸ்ல வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது அந்த பாட்டு தான் மைண்ட்ல வருது ரைட் இல்ல பொதுவா நொஸ்டால்ஜாங்கிறது 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நொஸ்டால்ஜா 2019ல நடந்ததெல்லாம் நினைச்சு வா ஒரு காலத்துல நம்ம அந்த காலம் ஒரு காலத்துல நம்ம அப்படின்ற ஒரு குறிப்பானுக்கு ஒரு காலத்துல போ பழைய ஒரு காலம் ஓ அதான் போல 2 வருஷம் முன்னாடி தான் பிகில் படம் பாத்துக்கிட்டு தியேட்டர்ல ஓ மை காட் சிங்க பெண்ணே ஊ சிங்க ஏய் அதாவது அட்லீஸ்ட்ல சம்திங்ல ஐ டெல் யூ இப்ப வந்து சில்ட்ரன் டீனேஜர்ஸ் யங் பீப்புள் எல்டர்லி பீப்புள் எல்லாருமே வந்து ஈக்குவலா வந்து ஒரு வகையில சஃபர் பண்றாங்க எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தியர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பேட்டில் ஸோ நம்ம வந்து போயிட்டு அவங்ககிட்ட நியாயம் பேச முடியாது இந்த நேரத்துல ஓ நீ என்ன எனக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க பிகாஸ் ஸ்ட்ரகிள் இஸ் ஸ்ட்ரகிள் அவ்வளவுதான் ஸ்ட்ரகிள் இஸ் ஸ்ட்ரகிள் என்ன எவ்ரி ஒன் வந்து ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் ஒரு கேவலமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் சோ இந்த நான் என் வாழ்க்கை வந்து இன்னும் கஷ்டம் ஏன் எனக்கு என்ன நடக்குது உனக்கு தெரியாது என்னோட வாழ்க்கை இன்னும் நான் வந்து என்ன அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அது அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாதுங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்ட கால நிலைமையில கால ஒரு நிலைமையில இருக்கும் vaccination 100% almost mudinjirchi and yaarala vaccinate pantaangalo alla and country la enna country therma nalla country alle varathukku munadi illa malaysia la alle varathukku munadi and country da romba nare cases irundhuchu yeah yeah actually amba adala overtake pannittu naanga danda gettirukka naan da mass where are adala once upon a time vandu namma vandu zero cases la irundhala once upon a time adu vandu zaman purba once upon a time ரொம்ப ஒரு தரோவான டெத் கவுண்ட் இருந்துச்சு லாஸ்ட் இயர் உனக்கு ஞாபகம் ரொம்ப தரோவா இருந்துச்சு now they are going to go maskless vaccination complete பண்ணி maskless போக போறாங்க கனடா நம்ம இங்க mask business ஏ பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து அதாவது பத்தா குறைக்கு வந்து நம்ம ministersலாம் வந்துட்டு உனக்கு vaccine வந்து வேகமானா நீ காசு கட்டிட்டு போ அப்படிங்கற ஒரு விஷயம்லாம் சொல்லிருக்காங்க வாழ்த்துக்கள் இல்ல என்ன சொல்றதுன்னு வந்து நமக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு அதெல்லாம் வந்து அவ்வளவுதான் இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு விஷயம் நிக்கிட ஒரு 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 பிள்ளை கிட்ட பேசிட்டு இருந்தேன் she is a student now okay இப்பதான் அவளோட டிப்ளமா என்ரோல் பண்றா அவன்கிட்ட அழுவாத குறைகள் சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லனே நீங்க எல்லாரும் கேம்பஸ் லைஃப் ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணீங்க நான் ஆன்லைன்லயே தான் என் கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அழகான பையனும் அழகான பொண்ணும் எல்லாரும் ஜூம் மீட்டிங்ல பிக்சலேட்டா தான் தெரியுறாங்க நோ ரெசல்யூஷன் யாருமே அழகா தெரியல okay that's really sad la at least namma or kattathula vandittu have enjoyed our college life and that and the youth vandu enjoy pandra time la vandittu ellame pari poyirudhu and another thing school life most important time of your life your school life அதே வந்து இந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு சில சமமாய் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு they feel so upset like you know friends பார்க்காம அந்த ஸ்கூல் லைஃப் வந்து லீவ் பண்ணாம சந்தோஷமே இல்லை
அப்படின்ற விஷயத்துல அது இல்லாம பாலா படத்துல வர முடி மாதிரி வச்சிருக்குது எல்லாம் பக்கத்துல முடி அது போய் என்ன உனக்கு என்னடா பங்கு கேக்குது நீ என்ன இப்படி இருக்க போல வீட்டுல வந்து சில பேருக்கு வந்து எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க எல்டர்லி பேரண்ட்ஸோட ஆர்ப்பாட்டம் இருக்க அதான் சொல்றேன்னே இப்ப வந்து எவ்வளவு வேடா இருக்கு பாரு இப்ப வந்து டேபிள்ஸ் வந்து டேர்ன் ஆச்சு பாரு இப்ப வந்து நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எங்க போறீங்க இப்ப உங்களை யார் போக சொன்னா இல்ல எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க நினைச்சிருக்கீங்க மாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இன்னைக்கு எவ்வளவு கேசஸ் பாத்தீங்களா நீங்க என்ன பொறுப்பு இல்லாம சுத்துறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல எல்லாம் வந்துட்டு ஐம் ஷுர் யூ அக்ரி வித் எக்ஸாக்ட்லி லைக் இட்ஸ் லைக் வி ஆர் பேரண்ட்ஸ் அண்ட் தே ஹேவ் பிகம் அவர் சில்ட்ரன் மாதிரி ஆச்சு நம்மளுக்கு பேரண்ட் ஸ்கில் இருக்கு பாரு ஆனா பாரு அப்புறம் அவங்க கேட்பாங்க பாரு ஓ நீ என்ன ஓ இப்ப தெரிஞ்சு அப்படி இருக்கே இப்ப தெரிஞ்சு எப்படி இருக்கே திஸ் இஸ் ஹவ் வி ஃபீல் தெரியுதா சும்மா சும்மா எங்க ஏ நான் போவேன் அதெல்லாம் கிடையாது எங்க போறீங்க மாஸ்க் போட்டுட்டு போங்க சானிடைஸ் பண்ணீங்களா எங்க போறீங்க அவங்க அவங்க வீட்டுக்கு இங்க வீட்டுக்கு எல்லாம் போத்தவல நம்ம வீட்லயே உக்காருங்க நோ நீட் டு கோ எனிவே மெல்ல பேண்டமிக் ஓடிட்டு இருக்கு அவங்க அங்க போறேன் இங்க போறான்ட்டு அத சொல்றேன் இப்ப தெரியுதா எப்படி இருக்கு நீ என்ன என்னலாம் பாடுபடு இட்ஸ் பே பேக் டைம் மாமே அப்படின்னு வாட் வி கேன் டு ஆக்சுவலி வாட் வி கேன் டு ஒரு முடிவை முடிவுரைக்கு வருவோம் ஒரு முடிவுரைக்கு சரி what we can do now we have to be kind be kind just yaare kashtapadama yes exactly I know it's extremely hard at this point to be positive yena ni positive ah irundana adu vandu ipo illa time la positive nu ni sonna na ni vandu it's a wrong word positive is a wrong adu illama be kind sonna nyavathukku varudhu இந்த ஒன்றரை வருஷத்துல எனக்கு மூடு ஸ்விங் வந்துட்டு பணியத்துக்கு வருது சம்மந்தமே எல்லாம் எல்லாத்துக்கும் கோவப்பட்டு இருக்கேன் லைக் பிபி ஏற மாதிரி இருக்கு சாரி சாரி கைண்ட் வந்துட்டு Yeah, I understand signs of stress. It's just a mental stress that's going on. There's a lot of tension running and rising where we are around this situation where வீட்ல இருக்கோம் we are not going out anywhere. So நம்ம வீட்ல இருக்கோம்னா லைக் என்ன செய்யறதுக்கு ஒண்ணு இல்லனே we are picking on each other. Yeah. டிஸ்டர்ப் பண்றோம் டிஸ்டர்ப் பண்றதுன்னா சண்டைலாம் வேற நடக்குது நார்மல் ஆனா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிருது ரொம்ப லைக் ஐயோ இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வரையா அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்து போகுது ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன் சின்ன சஜஷன் சாரியா என்னன்னா இந்த நீ சொன்னி அந்த கோமோ ஸ்ட்ரெஸ் மூட் ஸ்விங் நான் இது ஒரு காமெடியா இருக்கும்னு நினைக்கல ஆனா அது திட்டிங்கன்னா பஞ்சிங் பேக் வீட்டுல வாங்கிச்சுக்கோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா கோபம் வருது அதை வச்சு குத்திட்டு இருங்க எடுத்துக்கோங்க anything just pick up something cooking ஏதாவது ஒன்னு எடுத்துங்க செய்யுங்க keep your time occupied as well because it's important in the time la one bored ஒரு விஷயம் stress வந்து mental stress வந்து ரொம்ப peakல போகுது எல்லாத்துக்கும் so what we can do is நம்ம வந்து help one another ரொம்ப முக்கியமா please check on your friends family யார் யாரெல்லாம் தனியா இருக்காங்களோ they live alone they don't live with their family they may want live alone kind of stuff maybe your friends just check on them and see if they're doing okay because on the stress one day வீட்டுக்கு வரும்போது பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஓ லைக் அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்க நமக்கு தெரியாது டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் எனி ஒன் எல்லாத்துக்கிட்ட நல்லபடியா பேசுங்க அவங்க கொஞ்சம் வந்து லைக் ஒரு மாதிரியா பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க நல்லா பேசுங்க ஓகே என்ன பிரச்சனை யூ ஆர் யூ ஹேவிங் எனி ப்ராப்ளம் யூ வாண்ட் டு டாக் அபவுட் இட் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க ப்ளீஸ் கீப் டேப்ஸ் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமா கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும் அண்டீஸ் அங்கிள்ஸ் யாரா வேணா இருக்கட்டும் ஜஸ்ட் செக் ஆன் தெம் மேக் ஷூர் தட் தே ஆர் ஃபைன் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு மைண்ட்ல வருது அது குட்டியா ஒரு ரெட் லைன் பாடி இருக்கேன் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஜூன் போனால் ஜூலை காற்றே லாக்டவுன் வந்தா
கிளம்பி போயிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த இதுவும் இதுவும் கடந்து போங்கிற மாதிரி இதெல்லாம் போயிட்டே இருக்கு. சரியா வந்துட்டு ஆமா நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கோம். இல்ல நம்ம கருத்து சொல்றோமா? அதான் இல்ல நம்ம ஏன் அதை சொல்றோம்னா நமக்கும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம். As a reminder, not to lose hope. We know Malaysia is currently hopeless. பெரிய சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல பட் தென் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்களேன் மறக்காம சந்தோஷம் மட்டும் படுங்க. எஸ் கண்டிப்பா சந்தோஷம் மட்டும் படாதீங்க. இந்த தரமா சொல்ல வேண்டியதா இருக்கு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பாட்டிஃபைலயும் we are available. ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல மறக்காம இந்த லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க. அந்த பெல் ஐகான்ல அப்படியே டிங் டிங் டிங்னு அப்படியே அமைக்கிறீங்க. ஓகே சோ நீங்க இது வந்து எங்களுக்கு பண்றதுனால எங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் ஒரு 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 ஊக்கு என்னது சொல்லுவாங்க ஊக்கு வாட் ஊக்கம் யா ஊக்கு வாட் ஒரு ஊக்கம் சாரி காய்ஸ் ஓகே அது யா சோ அதை தவிர டோன்ட் லூஸ் ஹோப். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் அஸ் வெல். கண்டிப்பா பயப்படாதீங்க. நாங்கள் வி வில் சேனல் யூ அவுட் டு த ரைட் பீப்புள். அதர் தென் தென் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா யூ டோன்ட் நோ ஹூ டு டாக் பி ஃப்ரெண்டர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டோன்ட் பி அஃப்ரேட் அட் திஸ் பாயிண்ட் டு ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். ஏன்னா நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணா தான் வந்துட்டு உங்களுக்கும் வந்து அது ஒரு ஹவு டு சே எப்படின்னா உங்க மைண்ட் கிளியர் ஆகும். அதான் அது மட்டும் இல்லாம life is very short number always be happy yes 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 agreed அதாவது அண்டர் KKM வந்துட்டு திஸ் தலியன் சொக்கோங்கன் சைக்கோ சோசியல்னு ஒன்று வெளியாக்கியிருக்காங்க. இட்ஸ் கால் மெர்சி மலேசியா COVID-19 அதுல ஃபியூ நம்பர்ஸ் வந்து இருக்கு. நாங்க கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கண்டிப்பா போடுறோம். திஸ் இஸ் போடலாம் ஞாபகம் எடுத்துங்க. இல்ல கண்டிப்பா நாங்க போடுறோம். பி ஃப்ரெண்ட்ஸ் as well as this mercy malaysia தலியன் சொக்கங்கன் சைக்கோ சோஷியல் ஹெல்ப்லைன். ஓகே அவங்க வந்துட்டு இந்த புத்துகா சைக்காலஜி KKM அதாவது KKM ஓட அண்ட் மெர்சியோட வாலண்டியர்ஸ் வந்து தே ஹேண்டிலிங் திஸ் சோ as well as அடுவான் மஷாரக்கட்னு ஒரு விஷயம் இருக்கு. தலியன் காசே 15999 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா 24 hours அவைலபிளா இருக்காங்க. சோ ஆடுவன் மஷரக்கட் நீங்க வந்து அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் டவுன் டிப்ரெஸ்ட் சூசைடல் அட் எனி பாயிண்ட் அண்ட் யூ நோ சம்ஒன் தட் இஸ் சஃபரிங் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி 15999 இந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் நம்பர். நாங்கள் வந்து கீழே அதையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ வேஸ் தட் யூ கேன் ஆக்சுவலி ரீச் அவுட். மறக்காம இதெல்லாம் வந்து பண்ணுங்க. ஏன்னாக்கா அது வந்து நிறைய சூசைட் கேசஸை தவிர்க்கிறதுக்கு நம்மளும் வந்துட்டு ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஒன் அண்ட் அதர். ஓகே யாரையும் வந்து அது மட்டும் இல்லாம இல்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா யாருக்கிட்ட பேசணுமா என்கிட்ட பேசலாம். ஸோ என் நம்பர் வேணுமா நீங்க என்கிட்ட பர்சனல் டிஎம் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வேற கதைகள் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஒரு டிஎம்ஐ போடுங்க. இஃப் யூ நீட் ஹெல்ப் ஓ இங்கே எங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கதில் கூட பேசணுன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. யா ஸோ வேறு தான் சொல்லணுமா கதில் அழுவுற பேர் இருக்கு மாமா என்ன மாமா இப்படி பண்றீங்க சரி கடி துத்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா அழுவ முடியாது. அது ரொம்ப சோகமா வருத்தத்துடன் உள்ளுக்கு என்னது வெளியேதான் மாமா சிரிச்சிட்டு இருக்கேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு நானும் காதல தான் இருக்கிறோம். பட் தென் லெட்ஸ் ஹோப் தட் சிச்சுவேஷன்ஸ் கெட் பெட்டர் எவ்ரி ஒன் வி ரிசியூம் பேக் லெட்ஸ் ஹோப் மலேசியா becomes a full stop னு சொல்ல முடியாது. என்ன சொல்றது கேலி குறின்னு சொன்னா அது ஒண்ணு full stop னு சொன்னா வேற மாதிரி ஆயிருது. நம்ம வந்து ஆச்சரி குறியா ஆச்சரி குறியத்துக்கு ஆச்சரி நம்ம வருமே மேஷா மாறிருச்சா ஏதா மாறிருச்சா மேஷா கேவி ஆன்சர் பண்ணிருச்சா வவசன் திகரி புவா சரி
என்ன டாபிக் நாங்க என்ன பேசலாம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தைரியமா இல்ல தாராளமா தைரியமான்றேன் உங்களோட ஆதரவின் படியில் பார்க்கும்போது Yes, Kandipa. Any suggestions, anything, there is a Facebook, YouTube, if you are listening on Spotify, you can go to YouTube and YouTube channel, comment on Kandipa and comment on it. Any suggestions, please let us know. And yeah, we will finish this episode. We will see you in the next episode. Nandri, Vanakkam. Bye.